வணக்கம் நண்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற முக்காவாசி பேருக்கு வந்து 18 வயசு தாண்டி இருக்கும். ஆனால் வெளியே போய் அலையணுமே, ஆன்லைன்ல ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி வாங்காம இருக்கும் ஓட்டர் ஐடி கார்டை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ஈஸியா எப்படி அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி கார்டை வாங்குறதுங்கிற ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணாம ஸ்பெஷலா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். உங்க டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் ஓட்டர் ஐடி கார்டை வாங்கிட்டு ஓட்டு போற பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்ப நம்ம டாபிக்ல போகலாம், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கூகுளில் போயிட்டு ஓட்டர் ஐடி அப்ளைன்னு போட்டிங்கன்னா www.nvsp.in வந்து நிற்கும். அந்த லிங்கை பார்த்து கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட் லிங்க். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும். சைடில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து லாகின் பட்டன் இருக்கா, அந்த லாகின் பட்டன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ நான் லாகின் பண்ண போகிறேன். நானுமே உங்களை மாதிரி தான் லாகின் பண்ணலை இது வரைக்குமே. அதனால் ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து கரெக்டா இருந்து ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே உள்ள டீடைல்ஸை வந்து நீங்க என்டர் பண்ணவே முடியும். ஸோ அதனால வந்து உங்க கையில இருக்கலையே மொபைல் நம்பரை வந்து அதை கரெக்டா தெளிவா பார்த்து கொடுங்க. ஓடிபி வரும் கண்டிப்பான முறையில். ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா கீழே கேப்சா கோட் இருக்கு இல்லையா, அதையுமே கிளியர் பண்ணி விட்டுருங்க. அதை கிளியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஓடிபி எனக்கு வந்து வெரிஃபை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கீழே நேம், லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பான முறையில் 6 digits மேலே இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்மால் கேரக்டர் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஷா கோடும் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு மேட்ச் ஆகும். அது வரைக்கும் மேட்ச் ஆகாது. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ன்னு இருக்கா, அந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துக்கிட்டு லாகின் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக கேப்சா கூட கிளியர் பண்ணி விட்டுட்டு கீழே லாகின் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண லாகின் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு இருக்க ரைட் சைடில் வந்து அந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் 6 இருக்கும். அதை தெளிவாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள். இது முக்கியமான ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு வந்து ஃபார்ம் 6 இருக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த ஃபார்ம் 6 பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய பேஜ் வந்து ஹிந்தியில் தான் வரும். இதுதான் டிஃபால்ட் லாங்குவேஜ். இதை பொறுத்தளவுக்கு இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்றிப்போம். ஹிந்தி தெரிஞ்சால் ஓகே, இல்லைனா இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க. மேலே வந்து ஹிந்தின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்னு வரும். அதை இங்கிலீஷ்னு மாற்றிக்கோங்க. அப்படி அதை இங்கிலீஷ்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 3 ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன். கீழே உள்ள ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்பவே சிம்பிளான விஷயம், ஈஸியாகவே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கே தமிழ்நாடு. நான் தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தமிழ்நாடு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்குது. டிஸ்ட்ரிக்கையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நான் மதுரைங்கிறதுனால மதுரை கொடுத்துக்கிறேன் சரியா. ஸோ மதுரை, சென்னை எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கா. நான் மதுரை சவுத்தில் இருக்கேன், அதனால் மதுரை சவுத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க லொக்கேஷனை கரெக்டாக பார்த்து கொடுங்க இங்கே வந்து. அதுக்கப்புறம் கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். உங்கள் பேர், ஷோர் பேர், உங்கள் அப்பா பேர், இது எல்லாமே கொடுத்துட்டு ரிலேஷன் உங்கள் ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ்னு இருக்கு இல்லையா, அந்த ஏஜில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஏஜை சூஸ் பண்ணலாம். இல்லை டேட் ஆஃப் பர்த்தை கீழே போட்டிங்கன்னா மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஜே செலக்ட் ஆயிரும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இயரை செலக்ட் பண்ணலாம். அப்படி முடியலை பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா சைடில் வந்து, அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கனாலே நார்மலாக உங்கள் ஏஜ் வந்து மேலே ஃபில் ஆயிரும். அப்படி ஃபில் ஆனதுக்கப்புறம் 18 மேலே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து ஹவுஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தா மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நியூவா ஓல்டா அப்படின்னு பார்த்து கொடுங்க. அப்படி பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பின்கோடு கேட்கும். பின்கோடு உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. என்ன பின்கோடு, உங்கள் ஹவுஸோட மொபைல் நம்பர் பின்கோடு இருக்கு இல்லையா, அந்த பின்கோடாக பார்த்து கொடுங்க. 6205012 மொபைல் நம்பர் கொடுத்துடாதீங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க இந்த மாதிரி தப்பு வந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இமெயில் அட்ரஸ். இப்போ இது முக்கியமான விஷயம், இமெயில் அட்ரஸ் அப்புறம் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு திரும்பவும் ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு ஃபோட்டோ தேவை, உங்களுக்கு வந்து 2 MB இருக்க ஃபோட்டோ தேவை. அதுக்கடுத்து ஏஜ் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரேஷன் கார்டு ஓகே, ஏஜ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த். அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரே ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதையுமே கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மதுரை ஃபில் பண்ணுங்கள், திருப்பி டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து என்ன பிளேஸ், இன்றைக்கி டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா கடைசியான ஸ்டெப்பு வந்து கேப்சா கோட் இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணி விடணும். அப்படி நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு சப்மிட்னு கொடுங்க. இப்போ நான் என் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது. பிளேஸ் நான் ஃபில் பண்ணல, நான் மதுரைன்னு ஃபில் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் கோட் வந்து நியூன்னு கொடுங்க, பின்கோட் கரெக்டாக பார்த்து கொடுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சா கோட், இங்கே பிளேஸ் மதுரைன்னு கொடுத்துக்கிறேன், ஏன் நம்பர் கரெக்டாக இருக்குது, டேட் வந்து கேப்சா கோட் கிளியர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த வரக்கூடிய ஓடிபியில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, மொபைல் நம்பர் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். இங்கே மொபைல் நம்பர் கொடுக்குற பட்சத்தில் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டு வரும் சரியா. ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் வேணும், 5 MB இருக்கணும், ஏஜ் டிக்ளரேஷனுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கையில் இருக்கணும். ஸோ ரேஷன் கார்டு வந்து ஃபோட்டோவாக PDF எல்லாம் வச்சுட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஏஜ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டா பெட்டர் வந்து. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டே போதுமானது, எல்லாமே 5 MB இருக்கணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப எதுக்கு காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். ஸ்டார் 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 போட்டிருக்கு இல்லையா, மேண்ட்ரியான விஷயங்களை ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் வில்லேஜ்னு இருக்கா, அங்கே உங்கள் அட்ரஸை போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை வந்து திருப்பி செலக்ட் பண்ணியே ஆகணும். டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக பா செலக்ட் பண்ணுங்கள், ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுனால் தப்பாகும் ஓட்டர் ஐடி கார்டில் வந்து, அப்புறம் உங்களுக்கு வராது, நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து கேப்சா கோட். ஸோ நான் செகண்ட் டைமே ஃபுல்லாக சொல்லிட்டேன் கிளியராக வந்து. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ கேப்சா கோடை கிளியர் பண்ணி விட்ட பிறகு உங்களுக்கு வந்து சப்மிட்டுங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அதை சப்மிட் பண்ணி விட்டுருங்க. சப்மிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த ஓடிபியை வந்து எங்கே போட்டு நீங்கள் செக் பண்ணணும்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப அந்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கா ரைட் சைடில் வந்து, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி நம்பரை வந்து இதுக்குள்ளே போயிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து 40 hours அப்புறம் இதை பண்ணி பாருங்கள், 40 மணி நேரம் கழித்து பண்ணி பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி காட்ட ஆரம்பிக்கும் போது நீங்களையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா, ட்ரை பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, பாய் நண்பா.